அண்மை செய்தி, மலைக்கோவிலுக்கு ஏறி சென்ற பக்தர் உயிரிழந்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருளரசன். வணக்கம் அருளரசன், விவரங்கள். வணக்கம் சுபா. சோளிங்கர் அருகே 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான அருள்மிகு ஸ்ரீ யோக நரசிம்மர் திருக்கோவிலில் பெங்களூரை சேர்ந்த வாலிபர் ஒருவர் சுவாமி தரிசனம் செய்வதற்காக 1305 படிகள் ஏறி கொண்டிருந்த போது திடீரென மூச்சு திணறி சம்பவ இடத்திலேயே பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பகுதியில் அமைந்துள்ள 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான யோக நரசிம்மர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலில் பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலம் பெங்களூர் பகுதியை சேர்ந்த முத்துக்குமார் என்பவர் சுவாமி தரிசனம் செய்வதற்காக இந்த கோவிலுக்கு வருகை தந்தார். அப்போது 1305 படிகள் கொண்ட இந்த மலை கோவிலுக்கு படிகள் வழியாக ஏறி சென்றார். அப்போது 1200 படியை கடந்து போகும்போது முத்துக்குமாருக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதன்படி நெஞ்சை பிடித்தபடி மழைக்கு கீழே விழுந்துள்ளார். பின்னர் அருகில் இருந்தவர்கள் அவரை உடனடியாக தண்ணீர் கொடுத்து முதலீடு செய்த பின்னர் தோணியின் மூலம் மீட்டு சோளிங்கர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பின்னர் அங்கு மருத்துவர்கள் அவரை பரிசோதனை, இவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தகவல் தெரிவித்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பார்த்தீங்கன்னா தற்போது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அதிகபட்சமாக வெயில் வாட்டி வருவதன் காரணமாக இந்த கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த ஒருவர் இந்த வெயில் தாக்கத்தால் உயிர்ந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது சுபா. விவரங்களுக்கு நன்றி அருளரசன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.